ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு மனிதன் சுகமான உடம்பை பெற்றிருக்கின்ற போதும் அவருடைய சந்ததியினரும் சுகமான உடம்பை பெற்றிருக்கிறார். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், பாரம்பரியமாக செல்கின்ற நோய்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் இங்கு அதனை நுணுக்கமாக சொல்கின்றார்கள், வாரிசம் இந்த என்னிடம் இருக்கின்ற சுகமான உடம்பை என்னுடைய வாரிசுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பாயாக, எனக்கு இருக்கின்ற சுகமான பார்வையை என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார். எனவே இப்படி நிறைய ஹதீஸ்களில் சுகமாக வாழ்வது, சுகமான உடம்பை பெற்றிருப்பது ஒரு பெரிய அருள், அதனை பிரார்த்திக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில்தான் உடம்பை பாதிக்கின்ற நோய்களை விட்டு பாதுகாப்பு தேடுவதும், பாதுகாப்பு தேடி பிரார்த்திப்பதும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வகையான போதை பொருட்களை, உடம்பை பாதிக்கின்ற அனைத்து வகையான போதை பொருட்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்க மாட்டினார். அதற்கு ஒரு பொதுவான ஒரு ஹதீஸையும் ரசூலுல்லாஹ் சொன்னார், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையை ஏற்படுத்துகின்ற அனைத்துமே ஹராமானது. குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையை ஏற்படுத்துகின்ற அனைத்துமே ஹராமானது. மா அஸ்கர கசீருஹு ஃபக்லீலுஹு ஹராம், எந்த பொருளின் ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு கணிசமான ஒரு பகுதி, எந்த பொருளின் ஒரு கணிசமான பகுதி போதையை ஏற்படுத்துகின்றதுவோ அதன் குறைந்த பகுதியும் ஹராமானதுவே என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, உடம்புக்கு தீங்கு விளைவிக்கின்ற எல்லா வகையான போதைப் பொருட்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஹதீஸ்கள் ஊடாக மறுத்தார்கள், நிராகரித்தார்கள். அப்படி மட்டுமல்ல, அவற்றை பெரும் பாவமாகவும் கருதினார். முதிபுனு ஹம்ரின் காபிதி வசல், யார் போதைப் பொருளில் மூழ்கி போகிறார், மது குடிப்பதிலே மூழ்கி போகிறாரோ அவர் காபிதி வசல், ஒரு சிலையை வணங்குபவனுக்கு ஒப்பானவன், சிலையை வணங்குபவனுக்கு ஒப்பானவன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில்தான் உடம்புக்கு தீங்கு விளைவிப்பதில் பிரதானமான இடத்தை பெறுவது போதை வஸ்துக்கள். அந்த போதை வஸ்துக்கள் பெரும்பாவமாக கருதி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தடை செய்தார். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் அனுபவிப்பதில், அதாவது சாப்பிடுவது, குடிப்பது, ஏனைய உடம்பினால் அனுபவிப்பதிலும் கூட ஒரு முஸ்லீம் நடுநிலையை கையாண்ட வேண்டும், அதுவும் உடம்பில் நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனையும் தடை செய்தார். முதலாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பகுதியில், இன்னல்லாஹு யுஹிப்பு அன் யுரா அஸர நிஅமத்திஹி அலா அப்தி, ஒரு முஸ்லீம் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தால், அவனுக்கு பணத்தை கொடுத்திருந்தால் அல்லது ஏனைய வசதிகளை கொடுத்திருந்தால் அதன் அடையாளம் அவனிடத்திலே தெரிய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். எனவே ஒரு பணக்காரனாக இருப்பவன் பிச்சைக்காரனாக போன்று வாழ்வதுவோ, வசதியை அல்லாஹ் தந்திருக்கும் போது அந்த வசதியை பயன்படுத்தாமல் வாழ்வதுவோ அல்லாஹ்வுடைய அருளை மறுப்பதற்கு சமனாகும் என்று ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறார். எனவே இப்படி ஒரு முஸ்லீம் தனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருள் வெளியில் தெரிய நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவற்றை அனுபவிக்கும் போது நிதானமாக அத்துமீறாது இருக்க வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வகையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலு வஸ்ரபு வத்தசத்தக் வல்பசு ஃபி கைரி இஸ்ராஃபின் உலா மஃயலத், நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், சதக்கா செய்யுங்கள், உடுங்கள், ஆனால் அவை எதுவும் அத்துமீறி போய்விடக்கூடாது, பெருமைக்காக செய்யப்படவும் கூடாது. சாப்பிடுங்கள், குடியுங்கள், சதக்கா செய்யுங்கள், அதனையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து சொன்னார். சாப்பிடுங்கள், குடியுங்கள், சதக்கா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், உடுங்கள், ஆனால் ரெண்டு விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒன்று, இந்த மூன்று விஷயங்களிலும் நீங்கள் அத்துமீறி செல்வது, அதே போன்று பெருமைக்காக செய்வது, கொடுத்தால்
குடித்தால் சாப்பிட்டால் சதத்தா செய்தால் இவற்றில் அத்துமீறி போகாதீர்கள். அதே போன்று பிறரை திருப்திப்படுத்துவதற்கு அல்லது பிறரிடத்திலே பெருமை தேடுவதற்கு நீங்கள் செய்யாதீர்கள் என்றும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு நிராகரிப்பாளனோடு ஒப்பிட்டு இன்னல் முஃமின யாக்குலு ஃபீ மிஅன் வாஹித், ஒரு முஃமினை பொறுத்தவரை அவன் ஒரு குடலால் சாப்பிடுகிறான். ஒரு காஃபிரு யாக்குலு ஃபீ சபாத்தி அம்மா, ஒரு காஃபிர் ஏழு குடலால் சாப்பிடுகிறான் என்றால் என்ன பொருள்? ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே சாப்பாட்டில் நிதானமாக இருப்பான், வயிறு புடைக்க சாப்பிட மாட்டான் என்பதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸினூடாக சொல்ல வருகிறார். எனவே இப்படி சாப்பிடுவதில் அல்லது இன்னொரு வகையில் சொன்னால் அனுபவிப்பதில் ஒரு முஸ்லீம் நிதானத்தை கடைபிடிப்பான். எனவே அவன் நோய்களை விட்டு தூரமாக இருப்பான் என்பதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்ல வந்தார். அடுத்த பகுதியில் உடலை வருத்தாமல் உடலை வளர்ப்பதற்காக சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் என்று இருப்பதோடும் அடுத்த பகுதியில் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினார்கள், உடலை வருத்தாது நடந்து கொள்ள வேண்டும், அது வணக்க வழிபாடாக இருந்தான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் வணக்க வழிபாடாக இருந்தாலும் கூட உடலை வருத்தாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பார்த்தார்கள். அந்த மனிதர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் தன் இரண்டு பக்கத்திலும் வைத்து கொண்டு அவருடைய தோளில் கையை போட்டவராக நடந்து செல்வதை பார்த்தார். அப்போது ரசூலுல்லா கேட்டார்கள், இவருக்கு என்ன நடந்தது? அப்போது பிள்ளைகள் சொன்னார்கள், இவர் நடந்து ஹஜ்ஜு செல்ல வேண்டும் என்று நேர்ச்சை வைத்திருக்கிறார், இவர் நடந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நேர்ச்சை வைத்திருக்கிறார் என்று பிள்ளைகள் சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லா சொன்னார்கள், இன்னல்லாஹ் அன் தஅதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனி, அல்லாஹு தஆலா இந்த மனுஷன் தன்னுடைய உடம்பை வருத்தி கொள்ள வேண்டும் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது. எனவே இவரை நீங்கள் ஒட்டகத்திலோ ஏனைய வாகனங்களிலோ ஏறி போக சொல்லுங்கள், பிரயாணம் செய்ய சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் நடந்து செல்ல வேண்டாம் என்று தடுத்தார். எனவே இப்படி வணக்க வழிபாட்டில் கூட தன்னை உடம்பை வருத்தி வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஜைனப் பின்த ஜஹ் ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு சென்றார். அந்த வீட்டில் ஒரு என்றுமில்லாதவாறு ஒரு கொடி கட்டியிருந்தது, ஒரு கயிற்றை வைத்து ஒரு கொடி கட்டியிருந்தது. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஏன் இந்த கயிற்றை கட்டியிருக்கிறீர்கள்? அப்போது அங்கிருந்தவர்கள் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் இரவில் நின்று வணங்குவேன், கொஞ்சம் தூக்கம் வந்துவிட்டால் இந்த கயிற்றை பிடித்து கொண்டு தொங்கி ஆடி அந்த தூக்கத்தை களைத்துக் கொள்வேன். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த கயிற்றை வெட்டி விடுங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா தூக்கம் இல்லாமல் இருந்தால் தொழுங்கள், தூக்கம் வந்துவிட்டால் தொழுவதை விட்டு விட்டு தூங்குங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே உடம்பை வருத்தி வணக்க வழிபாடுகள் செய்வதனை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. எனவே இந்த வகையில் தான் ஏனைய விஷயங்கள், ஏனைய வழிகளில் உடம்பை வருத்துவதும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஏற்கத்தக்க ஒன்று அல்ல என்பதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்துகின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனைகள் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மினல் ஜூ ஃபைன்னஹு பிஸல் தஜி, யா அல்லாஹ் பசியை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், கூட இருப்பதில் பசிதான் மிகவும் மோசமானது என்று சொல்ல சொன்னார். எனவே பசி எப்படி உடம்பை வருத்தும்? எனவே பசியாக இருப்பதை விட்டும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினார். ஒரு நாளும் பசியின் சிறப்புகள் என்று சில வேளைகள் சிலர் ஹதீஸ்களை சொல்வதும், அந்த ஹதீஸ்கள் அனைத்துமே பிழையான, ஒன்று தாயிஃபாக இருக்கும் அல்லது மோதுவாக இட்டு கட்டியதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் பசியை விட்டு பாதுகாப்பு தேடினார்களே தவிர பசிக்கு ஃபதாயில் சிறப்புகள் சொல்லவில்லை. அப்படி எங்காவது ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தால் அதனை நோன்போடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருப்பார், நோன்போடு சம்பந்தப்பட்டு சொல்லியிருப்பார். ஒரு நாளும் வெறுமனே பசித்திருப்பது
அதன் ஊடாக ஆன்மீக ரீதியாக உயர முற்படுவதனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. மாற்றமாக பசியிலிருந்து தன்னை பாதுகாக்குமாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதனைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் மனிதனுடைய உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சலுகைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நோயாளியாக இருக்கும்போது, பிரயாணியாக இருக்கும்போது, இப்படியான பல்வேறு சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சலுகைகளை ஒரு முஸ்லீமுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த வகையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நாங்கள் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஹதீஸ் தான், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் துஉதா ருஹஸுஹு கமா யக்ரஹு அன் துஉதா மஅசியத்து. அல்லாஹு தஆலா எப்படி பாவம் செய்யப்படுவதனை வெறுக்கின்றானோ அப்படியே அவன் கொடுத்த சலுகைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதனையும் விரும்புகிறான். அல்லாஹ் கொடுத்த சலுகைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்புகிறான். பாவம் செய்வதை அல்லாஹ் எப்படி வெறுக்கிறானோ அதே போல் சுருக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சேர்த்து தொழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தயமம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நோயாளியாக இருக்கும்போது நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்கள் என்று அனுமதித்திருக்கிறார்கள். இப்படி நிறைய சலுகைகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த சலுகைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். எப்படி விரும்புகிறான்? பாவங்களை செய்யக்கூடாது என்று எப்படி அல்லாஹ் விரும்புகிறானோ அப்படியே சலுகைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சலுகைகளை பயன்படுத்தாமல் இருப்பது உயர்ந்த தக்குவாவை காட்டும் என்று நாங்கள் விலகிக் கொள்ளக்கூடாது. இவ்வளவுதான், பிரயாணம் செய்தாலும் அவர் சுருக்கி தொழப்பட்டார், சேர்த்து தொழப்பட்டார். ஏன் தன்னுடைய தக்குவா அவ்வளவு தூரம் கூட என்று காட்டிக்கொள்வார். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் பிரயாணத்தின் போது அவர்கள் சுருக்கி சேர்த்து தொழு பூர்ணமாக தொழுவதற்கு ஆதாரமே கிடையாது. ஒவ்வொரு தொழுகையை 4 ரக்காத்தாக தொழுதார்கள், அசர் தொழுகையை 4 ரக்கா தொழுதார்கள் என்று பிரயாணத்தின் போது என்றுமே ரசூலுல்லாஹ் செய்தது கிடையாது. ரசூலுடைய வரலாற்றிலே அப்படி கிடையாது. 19 நாட்கள் மக்கா வெற்றியின் போது ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தார். இந்த 19 நாளும் சுருக்கியே தொழுதார், சுருக்கியே தான் ரசூலுல்லாஹ் தொழுதார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய சலுகைகளை புறக்கணிப்பது, தன்னை பெரிய தக்குவா உள்ள மனிதன் என்று காட்டிக்கொள்வதற்காக அவற்றை செய்யாமல் இருப்பது ஒரு நாள் நல்ல ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் சலுகைகளை செய்யப்படுவதனை அல்லாஹ் விரும்புகிறான். பாவங்கள் செய்வதனை அல்லாஹ் எப்படி வெறுக்கிறானோ அதே போன்று சலுகைகளை ஒரு முஸ்லீம் மேட்டு செய்வதனை அல்லாஹ் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதன் பொருள் ஒரு நாளும் இல்லை ஆதாரபூர்வம் இல்லாமல் பின்பற்றுவதுவோ அல்லது கண்டறிந்த விஷயங்களுக்கெல்லாம் சலுகைகள் என்று செய்வதுவோ இதனை காட்ட மாட்டார். உரிய முறையில் ரசூலுல்லாஹ் அனுமதித்த இடங்களில் அந்த சலுகைகளை பின்பற்றுவதைத்தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். எனவே அதுக்குரிய சகோதரர்களை, இப்படி தன்னை வலிந்து ஒருவர் துன்புறுத்திக் கொள்வது வருத்திக் கொள்வதனை அல்லாஹு தஆலா விரும்பவில்லை என்பதனைத்தான் எங்களுக்கு இந்த ஹதீஸ்கள் காட்டுகின்றன. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் இங்கே சுருக்கமாக நோக்குவோம். முதலாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலாக்கதிரை காரணமாக காட்டி மருத்துவம் செய்யாமல் இருப்பதனை ரசூலுல்லாஹ் மறுத்திருக்கிறார், நிராகரித்திருக்கிறார். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் கேட்டார்கள், ரஐத ருக்கன் நஸ்தர்கி வதவாஅன் நததாவாபி வதுகாதன் நத்தபி ஃபஹல் தருது மின் கலா இல்லாஹி ஷைஅன். நாங்கள் ஓதி பார்க்குற விஷயம், ஒரு சஹாபி போய் கேட்குறார், நாங்கள் சில விஷயங்களை வைத்து ஓதி பார்க்கணும், நாங்கள் சில மருந்துகளை சாப்பிட்டு நோயை குணப்படுத்துறதுக்கு பார்க்கணும், நாங்கள் சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு நோயிலிருந்தோ வேறு விஷயங்கள் இருந்தோ எங்களை பாதுகாத்து கூட பார்க்கணும். இது ஃபஹல் தருது மின் கதா இல்லா ஷைஅன், அல்லாஹ்வுடைய கலா கதர் இவை மாற்றுமா என்று அந்த சஹாபி கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹிய மின் கதரில், அவை அல்லாஹ்வுடைய கலா கதர் ஆகும்,
நீங்கள் போய் வந்தால் மருந்து சாப்பிடுவது. இப்படியான விஷயங்களை அப்படி மருந்து சாப்பிடுவதே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கலாக்கதராகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே நோய் வந்தால் அல்லாஹ் குணப்படுத்துவான், நான் மருந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இருப்பது பிழையானது. அப்படி மருந்தெடுப்பதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கலாக்கதர் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார். எனவே ஒரு மனிதன் நோய் வருகின்ற போது மருத்துவத்தை நாடுவது இஸ்லாமிய வழிமுறையாக அமைந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்ததாக ரசூலுல்லாஹ், தொற்று நோய் என்று ஒன்று இருக்கிறது, அந்த தொற்று நோயை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு முயல வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு தொற்று நோய் பரவி இருப்பதனை நீங்கள் கேள்விப்பட்டார். இதா சமயத்தும் பிஹி பி அர்த், ஒரு பூமியில் தொற்று நோய் பரவி இருக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டால் ஃபலா தது ஹுலு அலை, அந்த பூமிக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். ஒய்தா வக்கா பி அர்தின் வ அந்தும் பிஹா, நீங்கள் இருக்கிற ஊரில் அந்த தொற்று நோய் வந்தால் ஃபலா தஹ்ருஜு மின்ஹா ஃபிராரமின், அந்த தொற்று நோயிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்பதற்கு அந்த ஊரை விட்டு ஓட வேண்டாம், அந்த ஊரிலேயே இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒரு ஊரில் தொற்று நோய் வந்தால் அங்கே நீங்கள் போகாதீர்கள், நீங்கள் இருக்கும் ஊரில் தொற்று நோய் வந்தால் அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே செல்லாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி மனிதனுக்கு மட்டுமல்ல மிருகத்துக்கும் கூட ரசூலுல்லாஹ் சொன்னார். இப்படி சொன்னார், மும்ரதுன் அலா முஸ்ஹிஹ், ஒட்டகையில் நோய்வாய்ப்பட்ட ஒட்டகையை தண்ணீர் குடிக்க கொண்டு செல்லும் போது நோயற்ற ஒட்டகையோடு கலந்து கொண்டு செல்லாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகத்தை பற்றி சொல்லும் போது கூட சொன்னார். நோய்வாய்ப்பட்ட ஒட்டகையை நோயில்லாத ஒட்டகையோடு சேர்த்து நீங்கள் தண்ணீர் குடிப்பதற்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவம் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற சஹாபி நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக போனார்கள். போய் அவர்களுடைய நெஞ்சை தொட்டு பார்த்து விட்டு சொன்னார்கள், இன்னக்க ரஜுலுன் மஃபூத், உங்களுக்கு இதயத்திலே நோய் வந்திருக்கிறது. எழுத்தி ஹாரிஸ் இப்னு கில்தா அஹா சகீஃப் ஃபைன்னஹு யத்தத்தப், எனவே நீங்கள் ஹாரிஸ் இப்னு கில்தா என்ற சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்த அந்த நபரிடத்திலே போங்கள், அவர் ஒரு வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு வைத்தியராக இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தியம் செய்ய போங்கள், உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நோய் வந்திருக்கிறது என்று அந்த குறிப்பிட்ட சஹாபியிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். இன்னொரு முறை ஒரு குறிப்பிட்ட சஹாபிக்கு நோய் வந்த போது அதற்காக வைத்தியர்கள் இருவர் நோய்வாய்ப்பட்டவரை பார்ப்பதற்காக வந்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஐயுக்குமா அத்தப்பு, உங்கள் இரண்டு வைத்தியர்களிலும் வைத்தியத்தில் மிகவும் தேர்ந்தவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு வைத்தியரிடத்திலும் கேட்டதாக இமாம் மாலிக் மோத்தாவிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் வைத்தியம் பார்ப்பது, திறமையான வைத்தியரை நாடி செல்வது, இன்னொரு வகையில் சொன்னால் ஸ்பெஷலிஸ்டை நாடி செல்வது, இவற்றையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் தத்தப்பப வனம் யோலம் அன்ஹு திப்புன் ஃபஹுவ தாமின், யார் வைத்தியம் செய்கிறார் ஆனால் அவர் வைத்தியம் செய்வதற்கான அறிவு அவரிடத்தில் இல்லாவிட்டால், அவர் பார்த்த வைத்தியத்தினால் தீங்கு எதுவும் ஏற்பட்டால் அவரே அதற்கு பொறுப்புதாரராக மாறுகிறார் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வைத்திய துறையை சாராத ஒருவர் வைத்தியம் செய்து அதனால் ஏற்படுகின்ற தீங்குக்கு அவரே பொறுப்புதாரராக மாறுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸையும் இன்னும் பல ஹதீஸ்களையும் வைத்து சட்ட அறிஞர்கள் எப்போது ஒரு வைத்தியர் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்றும் விளக்கி இருக்கிறார். அவற்றையெல்லாம் இங்கு பார்ப்பது எங்களுடைய நோக்கமல்ல,
இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வைத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட நோய் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இறுதியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான ஹதீஸை சொல்வதோடு நாங்கள் இந்த பகுதியை முடிப்போம். மா அன்ஸலல்லாஹு தான் இல்லா அன்ஸல மாஹு லஹு ஷிஃபா. அல்லாஹ் எந்த நோயை இறக்கி இருந்தால், எந்த நோய் உலகத்தில் வந்தால் அதற்கான மருந்தையும் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒரு நோய் வந்து விட்டால் அது எந்த நோயாக இருந்தாலும், மா அன்ஸல தான் எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு மருந்து இருக்கிறது. அதனை சுருக்க அவசரமாக வைத்தியர்கள் கண்டுபிடிக்க முடியும், விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியும், அல்லது பிந்த முடியும். எப்படி இருந்தாலும் எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் மருந்துகளை வைத்தே இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடத்தின் கடைசியில் நாங்கள் முக்கியமான சில உண்மைகளை மேலே சொன்ன ஹதீஸ்களில் இருந்து விளங்கிக் கொள்வதற்கு முயல்வோம். முதலாவது முக்கியமான உண்மை என்னவென்றால், மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் எப்போதும் பௌதீக விதிகளோடு சம்பந்தப்பட்ட மார்க்கம். எல்லாவற்றுக்கும் நாங்கள் கைபான விஷயங்களை சொல்லி காரணம் சொல்வதனை இஸ்லாம் பூரணமாக அங்கீகரிப்பதில்லை. என்ன வந்து விட்டாலும் அதற்கு காரணம் நீங்கள் செய்த பாவம்தான், அதற்கு காரணம் இப்படித்தான் இப்படித்தான் என்று இந்த கைபான விஷயங்களை, மறைவான உண்மைகளை சொல்லி காரணம் சொல்வதற்கு முன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பௌதீக ரீதியாக அதனை பார்க்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ்கள் அனைத்துமே எங்களுக்கு சொல்கிறது. நோய் அதற்கு என்ன காரணம், உடம்பு அதனை பராமரிப்பது, சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வது, நோய் வந்து விட்டால் டாக்டர்களை நாடுவது, இந்த உண்மைகளைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி, இப்படி நாங்கள் பார்த்த இப்போ நாங்கள் 25-30 ஹதீஸ்கள் பார்த்திருப்போம். இந்த ஹதீஸ்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய ஹதீஸ்கள் நூடாக ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் எப்போதுமே எப்படி வாழுவான், இந்த பௌதீக விதிகளுக்கு உள்ளால்தான் முதலாவது அவன் வாழ்வதற்கு பார்ப்பான். ஆனால் அதே நேரத்தில் நிச்சயமாக அவன் அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும், தான் செய்த பாவங்களை நினைத்து கண்ணீர் வடிப்பான், பாவ மன்னிப்பு கேட்பான். ஆனால் ஒருபோதும் அவன் இதனோடு நின்று விட மாட்டான். எல்லா செயல்களுக்கும், எல்லா விதமான மோசமான விளைவுகளுக்கும் பாவங்கள் தான் காரணம். எனவே பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் அனைத்தும் இல்லாமல் போய்விடும் என்று ஒரு புறத்தை மட்டும் ஒரு முஸ்லீம் ஒரு நாள் பார்க்க மாட்டான். எல்லா பக்குவம் பார்ப்பதுதான் ஒரு இஸ்லாமிய பூ. ஒரு நாளும் ஒரு இஸ்லாமிய சமூகம் ஆன்மீக ரீதியாக மட்டும் தூய்மையாக இருக்கு, பாவ செயல்களை விட்டு மட்டும் தூரமாக இருந்து மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ள முடியாது என்பதனைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. அல்லாஹ் எப்படி தௌபா கேட்பவர்களை விரும்புகிறானோ அதே போன்று உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களை விரும்புகிறான் என்று அல் குர்ஆனே சொல்கிறது. இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன் என்று இப்படி ஈமானை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈமானின் ஒரு பகுதி அல்லது ஒரு பாதி சுத்தமாக இருப்பது என்று சொன்னார். எனவே இப்படி ஒரே நேரத்தில் அல்லாஹ் வறுமையினால் பாவச்செயல்களினால் வருகின்ற மோசமான விளைவு என்ற மறைவான உண்மைகளை, கைபான உண்மைகளை சொன்னது போன்றே இந்த சமூக வாழ்க்கையில், இந்த பூமியில், இந்த பூமியோடு சம்பந்தப்பட்ட விதிகளையும் மதித்து வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்கள் நூடாக எங்களுக்கு சொல்வதனை நாங்கள் இங்கே அவதானித்தோம். இரண்டாவது முக்கியமான பாதி, இந்த ஹதீஸ்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான அம்சம்தான், மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய வாழ்க்கையை இரண்டு பகுதியாக சொல்கிறார். ஒன்று எங்களுடைய ஆன்மீக ரீதியான வாழ்வு. இந்த ஆன்மீக ரீதியான வாழ்வை பொறுத்தவரையில் நான் விளக்க தேவையில்லை, இது மிகவும் தெளிவான விஷயம். இன்னொரு பகுதி ஆன்மீக வாழ்வுக்கு வெளியில் இருக்கிற சமூக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பௌதீக உலகோடு சம்பந்தப்பட்டு பார்த்து, இந்த பகுதியை இஸ்லாம் ஆன்மீக மயப்படுத்துவதற்கு விரும்புகின்றது, ஆன்மீக ரீதியாக பார்க்கிறது. இதனைத்தான் நாங்கள் அதிகமாக மறந்து விடுவது. நாங்கள் தொழும்போது இந்த நினைப்போம், இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த கடமை,
அந்த தொழுகையின் போது நான் மிகவும் கவனமாக பேணுதலாக அல்லாவை நினைத்து தொழ வேண்டும் என்று மிகவும் நினைப்பேன். ஆனால் ஒரு பௌதீக ரீதியான விஷயத்தை செய்யும் போது, உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையை செய்யும் போது அந்த உணர்வு எங்களுக்கு வருவதில்லை. இதனைத்தான் இஸ்லாம் ஒத்துக்கொள்வதில்லை. உதாரணமாக, நான் என்னுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, என்னுடைய உடம்பை சுத்தமாக வைத்திருப்பது, என்னுடைய உடையை சுத்தமாக வைத்திருப்பது, இதுவும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஒன்று என்று நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. நான் சுத்தமாக இல்லாமல் இருப்பது ஒரு பாவம், என்னுடைய வீடு சுத்தமாக இல்லாமல் இருப்பது ஒரு பாவம், என்னுடைய உடம்பு சுத்தமாக இல்லாமல் இருப்பது ஒரு பாவம், என்னுடைய வீட்டுக்கு முன்னால் போகின்ற பாதையில் நான் தூய்மை இல்லாதவற்றை, குப்பையை கொட்டுவது லானத்துக்கு காரணமாகவே என்று நாங்கள் நினைப்பதில்லை.